அடிதேவன் என்று பரம்மாள் வல்லமை தெரியாமல், ஆமா உன்னுடைய தாயினுடைய மகிமை தெரியாமல், அறியாமல் கர்வத்தோடு பேசியது உன்னைதான். தேவன் என்று வாராமல் வாராமல் என்னை இப்படி சிறைபிடித்து செல்லுகிறாய வேண்டாம் கண்ணை வேண்டும் வேண்டாம். என் தாயும் நானும் வந்து பார்த்தப்படணுமா? அதாவது கடவுள் நாங்கள் தான் என்று எண்ணம் எங்களுடைய மனதில் இருந்தது. எங்களிலும் இன்றைய கடவுள் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்று பேசினோம். அதனால் விட்டுவிடு ஓடி போயிடுறோம் வைகுந்தத்திற்கு. உங்களுக்கு தனியா சிறை? சிறையிலா? தேவி மோசம் போய்விட்டோம். இந்த ராட்சசனால் அவன் நாசமாகி விட்டோம். அம்மையே சிறைபிடித்திருக்கிறான். சிறையில் போட போகின்றான். பார்க்கலாம், வருவது வந்தால் படுவது கொட்டையாக வேண்டும். நாங்கள் வரும்போது இதை யாரென்று அறிவித்தார்? யார் சுவாமி? சத்தலோகத்தை நீதியை காணாமல் ஆட்சி புரிந்து கண்டுபிடிப்பேன். ஆமா, காணாமல் எழுதக்கூடிய உலகத்திற்க உயிரினங்கள் எல்லாம் எழுதக்கூடிய வல்லம் படுத்தவன் அடைக்கப்பட்ட கடவுள். ஆமா, அப்படி இருந்தாலும் என் தந்த தாயார் யார் சுவாமி சொல்றதும் தாம்பரை வெள்ள தாம்பரை முகத்தில் பிறந்த என் பேர்தான் பெருமதேவன். என் தந்தைக்கும் இருவருக்கும் ஒரு நாள் உலகத்திலே வாக்குவாதம் வந்தது. உலகத்தில் யார் கடவுள் தெரியும் என்று இருவருக்கு வாக்குவாதம் உண்டு.
சாட்சாதி ஆண்டவர் என் தந்தையால் சோர்வடைந்து உலகத்தில் கோயில் இல்லாமல் நான் நிலைமையாக செட்டலோகத்திலே என் தேவ சரஸ்வதி வைத்து இருக்கின்றேன். தேவ சரஸ்வதி வைக்கிறார் கொண்டு வந்து